மனைக்குள் எழுந்தறினான் என்ற அளவோடு பிரசங்கம் முடியல. நம்ம அதனால இப்பொழுது அரண்மை நடுவே எம்பெருமான் எழுந்தறினார். அரியணை அதனில் சிம்மாசனத்துல சுந்தர பெருமான் வச்சு அந்த அழகை கண்டு மகிழ்கிறார் மகாராஜா. அரியணை அதனில் விளங்கிட அடல் மழகிட என நம்பியை பாரி மலர் அமளி அமர்ந்திட மலையர்கள் தலைவர் பணிந்து மலைநாட்டு தலைவராக சேரமான் பெருமான் நாயனா சுவாமி சிம்மாசனத்தில் அமர செய்து அவர் திருவடிகளை வந்து நமஸ்காரம் என்கிறார்கள். மலையர்கள் மலையர்கள் தலைவர் பணிந்துகள் உரிமை நல்வினைகள் புரிந்தன உரை முடிவில வேணும் பரிசனம் மனமகிழும்படி பலபட மணி நிதி சிந்தினி வந்தவர்களுக்கெல்லாம் கூட வந்தவர்களுக்கெல்லாம் மாணிக்க ரத்தனங்கள் எல்லாம் புரிய சுந்தர பெருமானுடைய அலங்கார அந்த வைபவத்தை கண்டு எல்லாரும் மகிழ்ச்சியில பங்கேற்கமா அந்த அற்புதமான நிதியையும் மணியினையும் வாரி வாரி வழங்குகிறார் அந்த மகாராஜா. தன்மையில் உதியர்கள் தலைவர் தாமிடகட முனைப்பாடி மன்னர் தம்முடன் மகிழ்ந்தேனில் உரையினாள் ஒரே நாள் மலை நெடுநாட்டின் பன்னகம் பொனை பரமரதம் திருப்பதி படகுடன் பணிந்து ஏற்றி பொன்னெடும் தடமூதையில் மகோதையில் புகுந்தனர் வந்தொண்டு. இந்த மலைநாட்டில் சுவாமிகள் பல நாட்கள் சேரமான் பெருமாள் நாயனாரோடு தங்குகிறார். தங்கும்போது சும்மா இருக்கிறார் தினமும் இந்த வட்டாரத்தில் உள்ள சிவாலயங்களை தரிசிப்பதற்கு சுந்தர பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் செல்கிறார். பக்கத்தை எத்தனையோ ஸ்தலங்கள் அதில் ஒன்றுதான் திரு சிவப்பேரூர். திரு சிவப்பேரூர் தான் இப்ப திருச்சூர் ஆயிடுச்சு. திருச்சூர்னு எல்லாம் நம்ம என்ன கம்ப்யூட்டர்ல சுருக்கிட்டு எடுக்கலாம் பேரை சுருக்கா. திருச்சூர்ல யானை பவனி இவ்வளவு கட்ச பாடிப்புறத்துல 60-70 யானை நிற்கும் கேள்விப்பட்ட அருமையான மலையாள கோயில் நல்ல இப்படிலாம் வழிபாடு எப்படிச்சதாக பத்தியில ஒரு கஞ்சாம்பட்டி வருமா கோடீஸ்வரம் தாலிசு சட்டம் போட்டிருப்பான் அந்த சட்டப்பேர 10 ரூபா தெரியும் அது வெளியே வராது 10 ரூபா தெரியும். இவர் என்ன கொடுக்க போறான் நினைச்சிட்டு நல்ல ரோசாத் மாதிரி எடுத்து அவன் கழுத்தை போடு ரொம்ப நன்றி வேணும் இந்த 10 ரூபா வச்சுட்டு ஒவ்வொரு சிலையாக இருந்துடும் கோயிலுக்கு மசூதி கோயில் அற்புதமான பல ஸ்தலங்களெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் மகோதை என்று அழைக்கின்ற கொடுங்கோளூருடைய தலைநகருக்கு சுவாமிகள் இருவரும் எழுந்தருளுகிறார்கள். இனி கைலைக்கு போற யாத்திரை பற்றிய செய்தி இனி வரப்போது மாதிரி தெரியும் வந்தால் நல்லது. இனி இப்படியே சபா போறதை விட கைலைக்கு போற செய்தி வந்தா கொஞ்சம் உற்சாகமா கேட்கலாம். இன்னொரு 10 பாட்டு அவங்க கைலைக்கு போக மாட்டாங்களா நம்பிக்கை 10 பாட்டு 9 இருக்கும் 8 பாட்டு அப்படி கை வரல மறக்கலாம்யா
என்ன நடக்க போதோ தெரியலையே, அடுத்த பாட்டை என்ன நிகழ்ச்சி பார்ப்பேன். கரிய கண்டர் ஆய செய்கையினால் நாள் பல கழிந்தது. யாருமையான எல்லா சிவாலயங்களும் நசமிட்டு நாட்டில் கழிஞ்சிச்சு. நாள் பல கழிந்ததில் அரசர்கள் முதல் சேர தூய மஞ்சன தொழிலில் தொடங்கின. ஒரு நாள் சேர்மான் பெருமான தன் மாளிகையில கொடுங்கோடுல தூய மஞ்சன தொழில், பெரியவர்கள் நீராடுவத மஞ்சனம் திருமஞ்சனம் சுவாமி நீராடுவார் சொல்ற திருமஞ்சனம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்ல, அந்த திருமஞ்சனம் நீராடி பூஜைக்கு போற சமயத்துல இங்க இருக்கிற சுவாமி என்ன நடக்கும் பாருங்க. ஆன தன்மையில் ஆன செய்கையின் ஆழ்வத கழிந்தவின் அரசர்கள் முதல் சேர, அரசர்களா தலைவனாக இருக்கிற சக்கரவர்த்தியாக சேர்னா பெருமாள் இருக்கிறாரு, தூய மஞ்சன தொழிலினு தொடங்கிட நீராட சமயத்துல என்ன நடக்கும் பாருங்க. துணை பெறாம் வந்தொண்டர் தொடராக சுதரும் சமந்த கோயில் இருக்கிற துணை பெறாம் வந்தொண்டர் கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமரை கங்கா நதி அணிந்திருக்கிறானே பரமேஸ்வரனே, அவரை விட்டு பிரிஞ்சு 18 வருஷம் ஆச்சு, திரும்ப போனேன்னு தெரிஞ்சவர் போதுப்பா இந்த வாழ்க்கை எனக்கு போதுப்பா, மீண்டும் உனக்கு திருப்பி சேரணப்பான்னு மனசு செஞ்சு வந்துச்சு. யார சேரணும்? பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமரை கண்டு தாம் பிரிந்து எய்தும் சேய நன்னறி குறுகிட. மீண்டும் கைதைக்கு செல்லக்கூடிய நல்ல நேரம் வந்தது என்பதை குறிப்பு சுவாமி அறிவிக்கிறார். கைலைக்கு வரலாம் லேச அறிவுக்குறிப்பு தெரிஞ்சு போச்சு. நன்னெறி குறுகிட குறுகினார் திருவஞ்சை களம் தண்ணில் அவர் நீராடிக்கிற சுவாமி இங்க வரும் நினைச்சார். திருவஞ்சி ரெண்டு பேரும் ஒன்னா வருவாங்க, அன்றைக்கு மட்டும் இவர் தனியா வந்தார். எவர் தனியா வந்தார்? நானே திருவிழா கரிய கண்டதம் கோகிலை வளம் கொண்டு கரிய கண்டதம் கோகிலை வளம் கொண்டு காதலால் பெருகு அன்பு புரியும் உள்ளத்து அருள் நினைந்து இறைவர்தம் பூங்கடலினை போற்றி அரிய செய்கையில் அவனில் விழுந்து எழுந்து அலைப்புறும் மனை வாழ்க்கை சரியவே தனிக்கு தலை மாலை என்று எடுத்தன தமிழ் மாலை தலைக்கு தலைமாலை என்று எடுத்தனர்கள் தமிழ் மாலை வந்த தினமும் கும்பிடுறார். இந்த இடத்துல இன்னைக்கு மாத்திரம் அவர் முன்னால விழுந்து விழுந்து நமஸ்காரம் அப்படியே சுவாமி திருமணி அழகை பார்க்க சுவாமி சிரத்துல அது கவர்மெண்ட் ஒரு முடிக்கல ஒரு வீணா பார்த்துச்சு தலைக்கு தலை மாலை அணிந்த என்ன அதிகமா இருக்கப்பா உன்னை விட்டு இந்த அழக அவன் கூடவே பக்கத்துல இருந்து அனுப்பி தொண்டரா இருந்தப்ப கைதாயிருக்க உனக்கு விபூதியும் அழகா பூமலை பக்கத்துல இருந்து கொடுத்து அனுப்பி தொண்டரா இருந்தே நீங்க அனுப்பிட்டேப்பா இந்த தலையில இருக்கிற அர்த்தமா தலை என்ன அழகா இருக்கப்பா தலைக்கு தலை மாலை அணிந்தது என்ன பாடி பாடி சுவாமி அழகெல்லாம் திருவிழாக்கள் தப்பு முன்னாடி பாடுற சற்றுமெல்லாம் கஷாயம் பண்ண தாய்மார்களா மனப்பணம் கூட சரிப்பாங்க அந்த பதிகத்தை உருவி பாடு சுவாமி இந்த காட்சியை பார்க்காம இனிமே இருக்க மாட்டேன்ப்பா ரொம்ப தேடுதுப்பா எனக்கு என்று அந்த உள்ள கசிவோட பாடுற இனி எனக்கு நான் இருக்க மாட்டேன் தலைக்கு தலை மாலை என்று எடுத்தனர் தமிழ் மாலை அந்த மாலை தமிழ் மாலை தமிழ்னா இனிமையின் அர்த்தம் இனிமையான மாலை அந்த மாலைய பிரிவு ஆற்றாமல் திருத்தகார் பாடுறதான் போய் மாலை அரிய செய்கையில் அவனையில் விழுந்து எழுந்தார் மூவில ஒரு தடவை ரெண்டு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பார்க்கிறேன் அப்பா இன்னும் ஒன்று பிரியமான உன் கூடவே இருந்து அன்றைக்கு ஆலதான விஷயத்தை எவர்கள்லாம் கண்டு ஓடி வருகிற சமயத்தில் கண்ணா